ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஒரு வெல்கம் டு ஆஹா சமையல். இன்னைக்கு நம்ம அரிசி பாயாசம் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல்லேருந்து வீடியோஸ் வேணுன்னா பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ முழுசையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, அரிசி பாயசம் எப்படி செய்யறதுன்னு போய் பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பால் ஒரு டம்ளர், பாசுமதி அரிசி 200 கிராம், ஏலக்காய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 300 கிராம், மில்க் மேட் 50 கிராம், முந்திரி திராட்சை 100 கிராம், குங்குமப்பூ 1 சிட்டிகை அளவு. ஒரு குக்கரில் நான் பால் சேர்த்துக்கிறேங்க. பால் நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்ததும் பாஸ்மதி ரைஸை கிரைண்ட் பண்ணி, லைட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் போட்டுக்கிறேன். ரொம்ப தூள் பண்ண வேண்டாம், லைட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு குக்கர் போட்டு மூடி 3 விசில் வச்சுக்க போகிறேங்க. இப்போ ஒரு பேனில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் காஞ்சதும் முந்திரி திராட்சை போட்டு வறுத்துக்க போகிறோங்க. முந்திரி திராட்சை நல்லா தீய வைக்க வேண்டாம், பொன்னிறமாக வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ வேக வச்சு வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை, அரிசியை இப்போ போட்டுக்கலாம். இந்த பாலோடு அப்படியே சேர்த்து ஊற்றிடுங்க. குங்குமப்பூவையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இங்கே ரொம்ப திக்காக இருந்ததுன்னா கூட பால் ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த அரிசி பாயசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஆக்கிக்கிட்டேன். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வேகட்டோங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க, அடி பிடிக்காமல். இப்போ வந்து கடைசியாக மில்க் மேடை சேர்த்துக்கிறேன். மில்க் மேட் சேர்க்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் சேர்த்து அப்படியே விட்டுட்டிங்கன்னா அடியில் போய் நின்றுடும், அடி பிடிச்சிடும். அதனால் ஊற்றும் போது கிளறிட்டே இருங்க. நீங்கள் ஜென்ரலாக ஸ்வீட் செய்யும் போது இந்த மில்க் மேட் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட் இருக்கும். இன்னும்
பாயசம் எது செஞ்சாலும் இது யூஸ் பண்ணிங்கன்னா மில்க் மெய்டு உங்களுக்கு நல்லா திக்கு கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள், பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இது ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு பாயசம் தான், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் கூட உடனே ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பாருங்கள் அரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.